அஸ்ஸலாமு அலைக்கும். ஆண்ட்ராய்டு புதுக்கடை பக்கம் உள்ள நண்பர்கள், இப்படி சோமாயிக்கிறீங்களா? நான் இன்று உங்களுக்கு சொல்லப்போகும் தகவல் வந்து ஒரு ஆன்டிவைரஸை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன். அதாவது அதோடய பேர் வந்து 360 செக்யூரிட்டின்னு, 360 செக்யூரிட்டி. இது எப்படின்னு சொன்னால், அது வேகமாக வைரஸ்களை நீக்கிவிடும். மற்றது வந்து உங்களோட ரேமில் தேவையில்லாத பதிவுகள் சேவாக இருந்தால் அதை நீக்கிவிடும். மற்றது நல்ல எந்த நேரமும் வந்து உங்களோட ஃபோனை நல்லா க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும். ஃபோன் வந்து ஸ்ட்ராக் ஆகாது. உங்களுக்கு வந்து நான் எப்படி இது பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டித்தரேன். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க, போய் சர்ச் பண்ணுங்கள். 360 செக்யூரிட்டி. நீங்கள் இதை சர்ச் பண்ண சரிக்கே பெஸ்டிகே டிஸ்பிளேல உங்களுக்கு அதுதான் வந்து நிற்கும். இது வந்து இப்போ இல்லை, ப்ளே ஸ்டோரில் வந்து மூணாவது இடத்துல இருக்கிற அப்ளிகேஷன் தான் இது. நல்ல பாப்புலரான அப்ளிகேஷன் இது. பாருங்கள், இது வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். நான் என்கிட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டிருக்கேன். நான் ஓப்பன் கொடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஸ்கேனிங் இப்படி இந்த இதில் வரும். உங்களோட இந்த வலது பக்கத்தில் உள்ள ஏபிபிஎஸ் உங்களோட பத்திரிக்கை, இவ்வளத்தில் உள்ளது வந்து இடது பக்கத்தில் உள்ளது உங்களோட மெமரியில் இதாக உள்ள இது தான். இது பாருங்கள், அதே இதில் பூஸ்ட்டுக்கு பக்கத்தில் இடது வலது பக்கத்தில் கிளீன் அண்ட் இருக்கி, அதை டச் பண்ணுங்கள். அப்போ இது ஸ்கேனை கொடுங்க. ஸ்கேனை கொடுத்தா வந்து கிளீன் ஆகும். தேவையில்லாத ஃபைலர் சேவ் ஆகியிருந்தால் அதுவும் நீக்கிடும். ஸ்கேன் பண்ணி நீக்கிடும். பாருங்கள், நல்ல ஒரு பாருங்கள், 11 MB கிளீன் பண்ணி தந்துச்சு எனக்கு. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா நண்பர்களே, கிளீன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து ஆன்டிவைரஸ் ஸ்கேன் பண்ணுறது. உங்களோட மொபைலில் உள்ள எல்லா டேட்டாக்களையும் அதை ஸ்கேன் பண்ணிக்கொள்ளும். மற்ற இங்கிட்டு பாருங்கள், எப்பிபி லாக் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது உங்களோட பாருங்கள், உங்களோட அதாவது உங்களோட கேலரி, உங்களோட கேமரா, அவங்க வந்து இதில் இந்த 10 விஷயங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கிறாங்க, டிக் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. உங்களுக்கு தேவையானதை வந்து இது பண்ணிக்கொள்ளலாம். அதை டிக் எடுத்து போட்டுட்டேன்னு சொன்னால் டிக்கை போட்டால் லொக் ஆகும். டிக் எடுத்துட்டா லொக் ஆகாது. உங்களுக்கு தேவையான ஃபோல்டருக்கு லொக்கை போட்டுக்கொள்ளலாம். அந்த வசதியும் இருக்கு இடத்துல லொக். மற்றது பாருங்கள் வந்து ஃபின் மை ஃபோனுன்னு சொன்னால், உங்களோட ஃபோன் எங்கே சரி காணா போச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து இது ஆக்டிவ் கொடுங்க. ஆக்டிவ் கொடுத்து வந்து உங்களோட இமெயிலை கொடுங்க. உங்களோட இமெயில் வந்து கொடுத்தாப்பெல்லாம் வந்து அந்த இமெயில் மூலமாக உங்களோட ஃபோன் எங்கே இருக்குன்னு சொல்லி அது உங்களுக்கு காட்டி தந்துடும். அது இமெயில் மூலமாக தேடுறது தான் அது. மற்றது ஏபிபி மேனேஜர் சாஃப்ட்வேர்கள் இருக்குது, இதில் உங்களுக்கு தேவையான இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். மற்ற வந்து கோல் எஸ்எம்எஸ் ஃபில்டர் பாருங்கள், இது எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துரும். மற்ற வந்து டேட்டா மானிட்டர், எத்தனை MB கணக்கெல்லாம் உங்களோட இதில் அது டிஸ்பிளே பண்ணி காட்டும். இது வந்து செட்டிங் வந்து பாருங்கள். உங்களுக்கு லாங்குவேஜ், நோட்டிஃபிகேஷன், அன்ஸ்டோல், ரிமெம்பர், கிளீன், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் தான். சரி நண்பர்களே, இதில் எதுவும் வந்து டவுட்ஸ் இருந்தால் ஆண்ட்ராய்டு புதுக்கடை பக்கம் அந்த சேனல் வந்து ஆண்ட்ராய்டு புதுக்கடை பக்கம் யூடியூப் சேனல், அதில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். திருப்பி இன்னொரு பிரதியோட நான் ஒன்று உங்களை சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ்.
சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இன்னொரு புதுக்கடை பக்கம் இணைந்திருந்தேன். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு இதுவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.